நானே ஒரு பேர் வீட்டு இருக்கிற ரொம்ப பெருசுங்கிற எட்டு நாலு ஆறு பேர் எட்டு மீன்கிற வணக்கம் அவர்கள் என்றைக்கு நான் அந்த காலையில் பார்க்க போகிறோம்னா நான் விடிய காலமே யாழ்ப்பாணத்தில் ஏழு மணிக்கு நிற்கிறேன். எவ்வளத்தில் என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தில் புத்தூர்லேருந்து மட்டவிலுக்கு போய் கொண்டிருக்கிற இடத்துல வந்து வண்ணாத்தி பாலம் இடையில் இருக்கிற வண்ணாத்தி பாலத்தில் நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு ஐயாவரால் வந்து வீசி மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த காணொலியில் தான் காட்ட போகிறோம். அவரோட கேட்க போகிறோம். பாங்கோ காணொலிக்குள்ள போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ ஐயா வந்து வீசி வீசி மீன் எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டைக்குள்ளே ஜப்பான் நினைக்கிறேன் துடிக்க துடிக்க பாருங்க ஜப்பானா சிலாப்பி அது சிலாப்பிங்க பாருங்க உலகம் பிடிச்சிட்டார். ரெண்டு மூணு தடவை வீசியே இவ்வளோ வந்துட்டார். நான் சின்ன சைஸ் தான் அங்கே போகிறார். அதை காட்டுறேன் பாருங்க அது வீச போகிறார் பாருங்க. இந்த இதில் இருந்தாலும் கீழே பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு ஆள் அளவு உயரமான பள்ளத்துக்கு மேலே மீன் தெரியுது. ஆ மீன் தெரியுது அங்கே ரெண்டு கொஞ்சம் மட்டதை இந்த பைப்போளுக்கு அங்கால நம்ம வந்து வீசணும். முறங்கி வீசாமல் இங்கே இந்த எறிகிறார் ஐயா வித்தியாசமாக வீசுகிறார். வளமே எல்லாரும் கிட்ட நின்றுட்டு பார்த்து பார்த்து வீசிவிடும். நான் எத்தனையோ காணொலிகள் போட்டுட்டேன். ஆனால் ஐயாண்ட வீச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதை தான் காட்டு வண்டி போட்டு பாருங்க பாருங்க ஐயா அப்படி வீசப்படுறான்னு பாருங்க. ஐயா அப்படி வீசுறாருன்னு சொன்னால் இந்த எவ்வளோ தூரத்துக்கும் மாறி மாறி நடந்து 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 பார்த்து பார்த்து வீசுகிறார். பார்த்து பார்த்து எறிகிறார் பாருங்க எறியப்படா பாருங்க எவ்வளோ ஆழம் உண்டு பாருங்க. இப்போ நிற்கிற இடத்துலேருந்து அங்காலே இருக்குது சூரம் ரோட்டுக்கரையிலே அந்த பாலத்து பக்கத்துலேயே வந்து வீசிக்கொண்டிருக்கிறார். நிறைய கடை கேறேன் பாருங்க எவ்வளோ ஜப்பான் பண்ணிருக்கேன் பார்க்கவே ஆசையாக இருக்கா. நான் சின்ன சின்ன பெரிய ஜப்பான் இல்லை போடக்கா எவ்வளோ அணிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அங்கே ரெண்டு ஆறு அஞ்சாறு ரெண்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து ஜப்பானு கிட்ட போட்ட சொல்லுங்க என்ன பேர் தங்கநாயகம் தங்கநாயகம் மேடம் மேடம் சொந்தடம் மணப்பகுதி புத்தூர் புத்தூர்ல ஓ அப்ப எவ்வளவு இந்த வீச்சு தொழில் செய்யறீங்க அது நான் சின்ன வயசுல பன்னெண்டு வயசுல இருந்து செய்யறோம் பிரதான தொழில் என்ன மேசன் வேலையும் செய்யறோம் மேசன் வேலை எல்லா வேலையும் கிரைண்டர் வெட்டினா பிறகு இந்த இதுல கையில கிரைண்டர் வெட்டினா இது உணர்வு இல்லை அப்படியே இது எவ்வளவு அப்ப எத்தனை ஆண்டு அது இப்ப அந்த ஓம் பிளாஸ் மணியம் பில்டிங் நாங்கள்லாம் கட்டினது நிறைய கொக்குலா கொக்குத்தொடு எல்லாம் தொழில் செய்த நாங்கள் தனிமுறுப்பு குளம் இதுல சங்கத்துல இருக்கிறோம் நெடுங்கேணி கனகாலமா இந்த பீச்சு தொழில பீச்சு வலை பெரிய கண் வலை போடுறது அப்ப இப்ப இந்த இதுக்குள்ள என்ன இந்த குளம் இதுக்குள்ள என்ன மீன்கள் கூட வரும் இதுக்கு பாலை மற்றது திராளி கயல் மீன் மணலை மணலை இப்ப தனியா ஜப்பான் கூட போடுறது இப்ப கூடுதலா தண்ணி குறைய தனியா தம்பி சொல்றது இல்ல ஆக்களும் வருவினா எல்லாரும் பெரிய ஒரு அத்தாங்க பெரிய ஜப்பான் கிடையாது போலயா அரைமலத்தேரத்துல வீசிருக்கிறேன் உலகம் ஆயிரத்தி அஞ்சு ரூபா கொடுக்கலாமே எவ்வளவு ஒரு கிலோ ஜப்பான் எவ்வளவு இருநூறு ரூபா முன்னூறு ரூபா ஒன்று கூட வரும் கூட கூட
உயிரோட இதுக்கே எல்லாம் போட்டுட்டு அப்படியா ஐயா திருப்பியும் வந்ததுக்குள்ள என்ன செய்யப்படாது தண்ணிக்குள்ளே கட்டி வெட்டா அப்படி உயிரோட இருக்கும் மக்களுக்கு அப்படி உயிரோடய கொடுக்க முடியுமா இருக்கு உயிர் மீறா சாப்பிட நல்ல சுவையா இருக்குது கொட்டி எடுக்க ரோட்ல இல்ல இல்ல உள்ள எடுங்க உள்ள சரி காட்டுங்க எத்தனை கிலோ வரும் இங்க பாருங்க 8 கிலோ 7 கிலோ 7-8 கிலோ வரும் பாத்தீங்களா எவ்வளோண்டு பாத்தீங்க அப்படியே போடுங்க அதுல போடுவோம் இந்த காயத்தை கழுங்க பாருங்க விளையாட்டு பாத்தீங்களா ஐயா வந்தவொடனே தான் ஒரு முதலை ஒன்று பிடிச்சி கொடுத்தா முதலன்னு சொல்லு ஷூ போயிட்டு ஷூக்கு போயிட்டு தான் பாருங்க இந்த வண்ணாத்தி பாலத்துல வந்து முதலை பிடிச்சி கொடுத்தா அந்த போட்டோவும் கூட கிஞ்சு எத்தனை அடி முதலை இது 7 அடி 3 இன்ச் பாருங்க 7 அடி 3 இன்ச் அகலத்தில் இருக்க முதலையா நீங்களா பெரிய பெரிய இந்த முதலை வந்து இந்த வண்ணாத்தி பாலத்துக்கு எத்தனை மாதிரி பிடிச்ச நீங்கள் இது போன வருஷம் பிடிச்சி கொடுத்துறா உயிரோட ஆனால் டேஞ்சரான என்ன இதுக்குள்ள நிற்கிறது இது அதான் வெளியில் வந்துட்டுது இங்கே பாருங்க எவ்வளோ ரெண்டு அதுல இந்த ரோட்டுக்கு வெளியில இஞ்சால போயிருக்க இந்த கயிறு தானையெல்லாம் கயிறெல்லாம் போட்டு கட்டி பிடிச்சி கொடுத்துருக்குறேன் பலகையில பலகையில வச்சா அப்படியே பிடிச்சி கொடுத்துருக்கேன் முதல்ல எல்லாம் தனியாக பிடிக்கிற பெரிய வேலை பிடிச்சா அப்படி உயிரோடய கொடுத்துருக்குறேன் ஆட்ட கொடுத்த நீங்கள் சூவார் வந்ததே அங்கே வழக்காச்சாலையில் வந்து எடுத்துகிட்டு ஈஎஸ்ஆர் வச்சு ஏஜி கரைச்சு கச்சேரி கரைச்சு அப்புறம் ஷூவில் இருந்து வந்தேன் பவனியாவில் இருந்தேன் பேக்கில் இது விடாத எங்கள் மேக்கு இல்லை இல்லை மற்றது குதியில் நிற்கும் பாருங்க பாருங்கோ அந்த பாலத்துக்கு மேலேயே போய் கொண்டிருக்கிறோம் என்ன பின்னுக்கு வேறு சின்ன வேறு என்ன சொன்னால் வேறு அந்த செவ்வல் பார்த்து தான் பேசுவார் முதல் வந்து நாங்கள் வரைக்கும் முன்னுக்கு அங்காள பேசிக்கொண்டு சார் இப்போ வந்து இஞ்சல வந்துட்டு பாலத்தடிக்கு நேரே வந்துட்டேன் அவர் ஒரு மாறி மாறி அங்காளங்களை பார்த்து பார்த்து இந்த பீச்சை வந்து பார்த்து பார்த்து கண்ணால் பார்த்து பார்த்து தான் பேசுகிறேன் வீசப்புறாரா ஐயோ வீசப்புற வேணும் எவ்வளோ கஷ்டம் வேணும் அதுக்குள்ளே பூந்து தான் வீசணும் பாத்தியலோ வீசிட்டார் ஐயா எப்படி நானும் வந்துட்டு நல்ல ஆழமாக நடந்தேன் சின்ன பாலம் மாதிரி தான் சின்ன ரெண்டு சொல்லல பெரிய அளவு பாலம் கிட்டத்தட்ட 100 அடிக்கு வரும் பாலத்தின் இது கிடையாது பா சூப்பர் சூப்பர் பெரிய நிறைய பண்ணு எப்படி எங்களுக்கு முன்னாலே ஒரு பேர் வீச்சு வீசினார் எப்போ ரெண்டு பேருங்க பெருசு பெருசும் கிடக்கு 2, 4, 6, 7, 8 மீன் கிடக்கு ஒட்டி வீச்சில் துடிக்க துடிக்க பாத்தியில மேல வச்சு தட்ட போறீங்க இல்ல இதுல வச்சு இதுல வச்சுதான் நான் அங்க ஒண்டுவோம் ஓ அதுக்கு தட்டையில பாத்திரம் எடுத்து கொண்டுற இல்ல பாசி கேளுடாக்கு தட்டவனும் இங்க அப்படி எடுங்க திரளி மீன் நல்ல மீன் திரளியும் கிடக்கு அந்த பிள்ளை ஓ பாருங்க இந்த முறை திரளி ஜப்பான் எல்லாம் கலந்து பட்டுருக்கு அங்க தட்டுற காண்டி கொண்டு போய் கட்டு வாங்க வாங்க நல்ல கஞ்சலம் கிடக்கு அந்த பாசி கறக்கு பாசியல் போவாது இருக்கல விலகம் பட்டு வீடு
தலையால தலையால அலட்டலாம் அப்படியா அந்த நூலை இங்கே தாட்டி போட்டு இந்த மீன் எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது தலைப்புக்க தலை எடுக்கணுமா தலையில் பிடிச்சி இழுத்தா தான் வலிக்கி கொண்டு போகுது அதனால தான் கண்ணுகள் பிஞ்சு கொடுங்க இது எத்தனை இஞ்சு கண் விலை ஒன்றரை இஞ்சு ஒன்றரை இஞ்சு சிலதான் அப்படி ஈஸியாக அடுவிடு தானே அது பை கட்டி இருக்கு பைய கணிக்குது இது அதை மடிச்சு கட்டி இருக்கு இல்லைங்க அது கணிக்கும் இதை தலையால இதுகெல்லாம் தலையால சின்ன அப்படியே பிடிச்சி இழுக்க சரி இது திராளி திரையாளி இது என்ன காணாதுதானே ஈஸியா மீனும் கிடந்திருக்கு ஒரு பீச்சில் மூன்று ஜப்பானும் திரளியும் கணையானும் கிடந்திருக்கு நீ அதுக்கு எடுத்து போட வேண்டியா அப்படியே தூக்கிக்க எல்லாத்தையும் போடுறேன் ஆமாம் ஆமாம் போடுறேன் நாங்கள் வந்து மட்டுவில்ல வண்ணாத்தி பாலத்தில் ஒரு ஐயா வீசி கொண்டு இருந்த காட்சியில் வடிவாக காட்டியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு மீன்பிடியும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து மீன்பிடியை மேற்கொண்டுக்கலாம் அது மாதிரி பீச்சுகளும் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பீச்சு சில இடங்களில் மணலைக்கு வீசணும் சில இடங்களில் திலாப்பிக்கு வீசணும் சில ஜப்பானுக்கு வீசணும் சில பேர் வந்து ராலுக்கு வீசணும் இப்படி பீச்சில் வந்து கன வகையான இருக்குது கன வகையான சில பேர் குளத்தில் வீசணும் சில பேர் வந்து கடலை நீர் கடல் நீரில் வீசணும் அப்போ ஒவ்வொரு வகையாக இருக்கும் கடைசியில் வந்து சிறுகடலில் வீசணும் இப்படியான பல வகையான பீச்சுகள் இருக்குது ஓகே உங்களை இன்னொரு காலம் உங்களை சந்திக்க முறைப்பட வருகிறேன் நன்றி உங்கள் வல்வாஸ் லக்ஷ் பாய் பாய்.